வணக்கம். டான் நியூஸ் அட் நைன் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களை அச்சுறுத்தும் அரசியல் கலாச்சாரம் நிறைவுக்கு கொண்டுவரப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உறுதி. வரவு செலவு திட்டம் ஊடாக அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் நிச்சயம் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி வாக்குறுதி. ஜனநாயகத்தை மதிக்கின்ற தேர்தல் கலாச்சாரம் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை அவதானிக்க முடிவதாக கஃபே நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மக்கீன் தெரிவிப்பு. நாட்டை முன்னேற்றி செல்வதற்கு அனுபவம் தேவை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவிப்பு. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கு மந்திரி பதவி அவசியமாக தேவைப்படுகின்றது என சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா குற்றச்சாட்டு. தொடர்வது பிரதான செய்திகள். மக்களை அச்சுறுத்தும் அரசியல் கலாச்சாரம் நிறைவுக்கு கொண்டுவரப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மக்களை அச்சுறுத்தி அரசியல் செய்த கலாச்சாரம் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் நிறைவுக்கு கொண்டுவரப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் இன்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியாவில் வீரனை போன்று மக்களை ஆட்டி படைத்த அரசியல்வாதிகள் இருந்தார்கள். சாதாரண பொதுமக்களிடம் தமது சண்டித்தனத்தை காண்பித்து அடக்கினார்கள். இவை அனைத்தும் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் நிறைவுக்கு கொண்டு வரப்படும் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். எமது ஆட்சியில் 25க்கும் குறைவான அமைச்சர்களே அமைச்சரவையில் அங்கம் வகிப்பார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய சலுகைகள் அனைத்தும் இடைநிறுத்தப்படும். அரசியல்வாதிகள் அரசு ஊழியரை தனது சொந்த வீட்டில் சமையல்காரராக வைத்திருக்கும் நிலைமை மாற்றப்படும். இவ்வாறான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு தேசிய மக்கள் சக்திக்கு நாடாளுமன்ற அதிகாரம் கிடைக்கப்பட வேண்டும். வேட்பாளர்கள் அனைவரும் புதியவர்கள் என பலர் கூறுகின்றார்கள். ஆயினும் அவர்கள் அனைவரும் அரசியலுக்கு புதியவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாடாளுமன்றத்தை சுத்தப்படுத்தும் தினமான நவம்பர் 14 புதிய அரசியல் கலாச்சாரத்தை ஆரம்பிப்போம். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நுவரெலியா மாவட்ட வேட்பாளர் வைத்திய கலாநிதி ஏ ஜெயராஜன் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். மலைய மக்கள் நுவரெலி மாவட்ட மக்களின் அபிவிருத்திக்காக அவர்கள் கல்வி, சுகாதாரம், பொருளாதார வசதிகள், உட்கட்டமை வசதிகள், உரிமைகள், வீட்டு உரிமை, காணி பிரச்சனை, சம்பள பிரச்சனை, அவை யாவும் தீர்த்து ஒரு வளமான சமுதாயமாக வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி நான் முன்னுரிமை என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் எமது வெற்றியின் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி என்பது மக்களின் வெற்றி. வரவு செலவு திட்டம் ஊடாக அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் நிச்சயம் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பள உயர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். நுவரெலியாவில் இன்று இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இந்த உறுதிமொழியை வழங்கினார். ஜனாதிபதி தேர்தலின் போது தோட்ட தொழிலாளர்களை ஏமாற்றினார்கள். மே தின கூட்டத்திற்கு கொட்டக்கலைக்கு வந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என முன்னாள் ஜனாதிபதி கூறினார். ஆனால் இன்னமும் அந்த சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை. அவர் வீட்டுக்கும் சென்று விட்டார். தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பள உயர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு நாம் நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம். அதேபோல அடுத்த வரவு செலவு திட்டத்தில் அரசாங்க ஊழியர்களுக்கும் சம்பள உயர்வு வழங்கப்படும். மக்கள் என்னாலும் அரசாங்க நிவாரணங்களை நம்பி வாழ முடியாது. மக்கள் சுயமாக எழுந்து நிற்கக்கூடிய வகையில் பொருளாதார சூழ்நிலையை நாம் உருவாக்குவோம். ஜனாதிபதி தேர்தலின் போது நுவரெலியா மாவட்ட மக்களை தேடி அடிக்கடி வந்தார்கள். தற்போது கொழும்பிலேயே முடங்கியுள்ளனர். அதுதான் அவர்களின் அரசியல். ஆனால் நாம் என்றும் மக்களுக்காக களத்தில் நிற்போம். மக்களுக்கான அரசியலை முன்னெடுப்போம். அத்துடன் 2025 வரவு செலவு திட்டத்தில் அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படும். நுவரெலியாவில் இனி அரசியல் சண்டித்தனங்களுக்கு இடமில்லை. மக்களை அடக்கியாளும் நிலையும் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அரசியலுக்காக நாம் மக்களை பிரித்தாள மாட்டோம். இந்நாட்டை ஆண்டவர்கள் நாட்டை நாசமாக்கியுள்ளனர். நுவரெலியாவில் வறுமை நிலை நிலவுகின்றது. சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட விடயங்களில் பின்தங்கிய நிலை காணப்படுகின்றது. பெருந்தோட்ட மக்களுக்கு தமக்கென நிலமில்லை. நிம்மதியான வாழ்வு இல்லை. ஆனால் ஆட்சியாளர்கள் சொகுசாக வாழ்ந்துள்ளனர். எனினும் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது மக்கள் இணைந்து மக்களுக்கான அரசாங்கத்தை உருவாக்கியுள்ளனர். எனவே மக்களுக்குரிய சேவைகள் நாம் உரிய வகையில் முன்னெடுப்போம்.
நுவரலியாவில் சுற்றுலா துறையை மேம்படுத்த முடியும். அதற்குரிய திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் நிச்சயம் அதிகரிக்கப்படும். ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி, அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அரசியல்வாதிகளின் வீட் செலவுகள் குறைக்கப்படும். மக்கள் பணம் சேமிக்கப்படும். இது கொள்கை ரீதியான முடிவு. முன்னாள் ஜனாதிபதிகளை பழிவாங்கும் நடவடிக்கை அல்ல. தற்போதைய ஜனாதிபதி ஊடகங்களுக்கு அழுத்தங்களை பிரயோகிக்கும் வகையில் செயற்பட்டு வருகின்றார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தற்போதைய ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராகும் முதல் நாட்டு மக்களுக்கு பெரும் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தினார். முறைமையில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று கூறினாலும் இதுவரை குறித்த முறைமை மாற்றம் நிகழவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். 2024 பொதுத் தேர்தலை இலக்காக கொண்டு மட்டக்குழி மக்களுடனான சந்திப்பொன்று இன்றைய தினம் சஜித் பிரேமதாச தலைமையில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்ததும் மின்சார கட்டணத்தை குறைப்போம், எரிபொருள் விலையை குறைப்போம், அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைப்போம், கடவுச்சீட்டு வரிசையை ஒழிப்போம், வரியை குறைப்போம் என்று சொன்னார்கள். இவை எதுவும் நடக்கவில்லை. பொருட்கள், அரிசி, தேங்காய் விலையை குறைக்க முடியாமல் தற்போது தேங்காய்க்கு வரிசைகள் கூட உருவாகியுள்ளன. ஆட்சிக்கு வந்த பிறகு வரியை குறைப்பதாக சொல்கிறார்களே தவிர குறைந்த பாடில்லை. சர்வதேச நாணய நிதியத்துடன் 2 சுற்று பேச்சுகள் இடம்பெற்ற போதிலும் அந்த பேச்சுகளின் பின்னர் உழைக்கும் வர்க்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறும் ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியத்தின் முன் மண்டியிட்டுள்ளார். தற்போதைய ஜனாதிபதி ஊடகங்களுக்கு அழுத்தங்களை பிரயோகிக்கும் வகையில் செயற்பட்டு வருகின்றார். ஜனநாயகத்தை மதிக்கின்ற தேர்தல் கலாச்சாரம் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை அவதானிக்க முடிவதாக கஃபே நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மக்கீன் தெரிவித்துள்ளார். கஃபே அமைப்பின் அமைதியான தேர்தலுக்காக ஒன்றுபடுவோம் மற்றும் 18 வயதிற்கும் மேற்பட்ட வாக்காளர்களுக்கான தெளிவூட்டல் நிகழ்வு வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. அதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேர்தலிலே அரசியலிலே பல்வேறு வரலாற்று பின்னணிகளை பார்க்கின்ற போது கடந்த 15-20 வருடங்களுக்கு முன்னர் இருந்த தேர்தல் நிலவரமும் தற்போது இருக்கின்ற நிலவரத்தையும் பார்க்கின்ற போது மிகவும் முக்கியமாக ஜனநாயகத்தை மதிக்கின்ற வன்முறைகள் அற்ற ஒரு சமாதானமான தேர்தலுக்காக அனைவரும் ஒன்றிணைகின்ற ஒரு கலாச்சாரம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதனை நாங்கள் அவதானிக்கின்றோம். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல். ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் கண்காணித்தோம். 25 மாவட்டங்களிலும் தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதி, தேர்தல் தினம், தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதிகளை கண்காணித்தோம். 3 காலங்களும் ஒரு சமாதானமான ஒரு தேர்தல் சூழ்நிலை காணப்பட்டது. பாரிய அளவிலான எந்தவித வன் செயல்களோ வன்முறைகளோ நடைபெறவில்லை. இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். பொது தேர்தல்களை நாங்கள் பார்க்கின்றோம். நடைபெற இருக்கின்ற பொது தேர்தல் தொடர்பாக இதுவரை எமக்கு பதிவாகி இருக்கின்ற முறைப்பாடுகளில் பாரிய அளவிலான வன்முறைகள் தொடர்பான எந்த ஒரு முறைப்பாடுகளும் பதியப்படவில்லை. பதியப்படுகின்ற முறைப்பாடுகளை பார்க்கின்ற போது சட்டவிரோத தேர்தல் பிரச்சாரம் தொடர்பான முறைப்பாடுகள் தான் அதிகளவில் எமக்கு கிடைக்கப்பெறுகின்றதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரம் இந்த அமைதியான தேர்தலை காக என்ற நிகழ்ச்சி திட்டத்தை நடத்துவதற்காக நோக்கம் தற்போது 2 வித்தியாசமான முறைகளில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் நடைபெறுகின்றது. முதலாவது தேர்தல் கூட்டங்கள், பிரச்சார நடவடிக்கைகள். இது ஆதரவாளர்களும் அமைச்சர்களாகவும் நேரடியாக தொடர்பு கொண்டு வாக்காளர்களை தொடர்பு கொண்டு செய்கின்ற தேர்தல் பிரச்சாரம். இதே நேரம் சமூக ஊடகங்கள் இப்போது பெரும் பங்கினை இந்த பிரச்சார நடவடிக்கைகளுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த சமூக வலைத்தளங்களின் ஊடாக பிரச்சார நடவடிக்கைகள் செய்கின்றதை நாங்கள் கண்காணிக்கின்ற போது இந்த சமூக வலைத்தளங்களை பாவித்து அமைச்சர்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள், அமைச்சர்களுக்கு சேறு பூசக்கூடிய பிரச்சாரங்கள், அமைச்சர்களை இழிவுபடுத்தக்கூடிய பிரச்சாரங்கள் நாளுக்கு நாள் அதிகரிப்பதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனால்தான் கெஃபே அமைப்பு அமைதியான தேர்தலுக்கான என்ற தலைப்பில் எல்லா அரசியல் கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்களை வரவழைத்து அந்த இடத்திலே இவர்கள் மூலமாக ஒரு சத்திய பிரமாணத்தை பெறுகின்றோம், அமைதியான தேர்தலுக்காக நாங்கள் ஒத்துழைப்போம் என்று சொல்லி இவ்வாறான விடயங்களை நாங்கள் சமூக வலைத்தளங்களின் ஊடாக பரப்புகின்ற போது ஆதரவாளர்களுக்கு ஒரு தகவல் செல்கின்றது.
நாங்கள் எமது அரசியல் கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகள் அபேச்சர்கள் அமைதியாக தேர்தலில் பிரச்சாரம் செய்கின்ற போது நாங்களும் அமைதியாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று ஏனென்று சொன்னால் ஒரு சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தல் நடைபெற வேண்டும் என்றால் நிச்சயமாக அது வன்முறையற்ற தேர்தலாக இருக்க வேண்டும். வன்முறையற்ற தேர்தலுக்காக அனைத்து அரசியல் கட்சியின் அபேச்சர்கள் குறிப்பாக முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் ஏனைய ஆதரவாளர்கள் ஒன்றிணைய வேண்டும் என கெஃபே அமைப்பு பணிவுடன் வேண்டிக் கொள்கின்றது. நாட்டை முன்னேற்றிச் செல்வதற்கு அனுபவம் தேவை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அனுபவம் வாய்ந்தவர்களை நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யாவிடில் துன்கிந்த பதுளை வீதியில் கவிழ்ந்த கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக பேருந்தை போன்று நாடு விபத்திற்குள்ளாகும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற்ற மாநாட்டின் போது கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தியில் உள்ளவர்கள் புதிதாக களத்துக்கு வந்தவர்கள் எனவும் நாட்டை முன்னேற்றிச் செல்வதற்கு அனுபவம் தேவை எனவும் அவர் தெரிவித்தார். எனினும் நாட்டை நிர்வகிப்பதற்கு தேவையான அணி தம்மிடம் உள்ளதாக ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடு மீண்டும் வீழ்ச்சியடையாதிருக்க பொருளாதாரம் பற்றிய அனுபவம் மிக்கவர்கள் அவசியம் என முன்னாள் அமைச்சர் சுசில் பிரேமச்சந்த் தெரிவித்துள்ளார். நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு பொருளாதாரம் பற்றிய அனுபவம் வாய்ந்தவர்கள் அவசியம் என முன்னாள் அமைச்சர் சுசில் பிரேமச்சந்த் தெரிவித்துள்ளார். தெல்கந்தை சந்தைக்கு இன்று காலை வருகை தந்த போது ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எமது கூட்டணியை வழிநடத்துகிறார். நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைந்திருந்த போதோ சில கடினமான தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருந்தது. அதன் பொருட்டு எடுக்கப்பட்ட தீர்மானங்களே அவருக்கு எதிராக அமைந்தன. அவை ரணில் விக்ரமசிங்கவின் தோல்விக்கு காரணமாகின. நாடு மீண்டும் வீழ்ச்சியடையாதிருக்க பொருளாதாரம் பற்றிய அனுபவம் மிக்கவர்கள் அவசியம். தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. குறிப்பாக அவர்கள் சார்ந்த தொழிற்சங்கங்களை நிறைவுக்கு கொண்டு வருவதாக அறிவித்தார்கள். ஆயினும் அதனை செயற்படுத்த முடியவில்லை. மக்கள் சிந்தித்து வாக்களிப்பார்கள் என நினைக்கிறேன். தொடர்வது பிராந்திய செய்திகள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கு மந்திரி பதவி அவசியமாக தேவைப்படுகின்றது என சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுக்கு மந்திரி பதவி அவசரமாக அவசியமாக தேவைப்படுகின்றது எனவும் அவர் வெளிவிவகார அமைச்சு பதவி இல்லையேல் நிதியமைச்சு பதவியில் கண் வைத்திருக்கின்றார் எனவும் தமிழ்த் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா குற்றம் சாட்டியுள்ளார். ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் தேர்தல் பணிமனையை திறந்து வைக்கும் நிகழ்வு யாழ் கல்வியங்காட்டில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 2-3 தினங்களாக மின்னியல் ஊடகங்களிலே ஏன் செய்தித்தாள்களிலும் கூட வெளிவந்திருக்கிற தமிழரசு கட்சியின் சில பெருமோர்களின் பேச்சுக்களை பார்க்கின்ற பொழுது அந்த கட்சிக்குள்ளே நுழைந்திருக்கிற சில சுயநலவாதிகள் இந்த தேர்தலை தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக் அவர்களுடைய தலைமையிலே இயங்குகிற தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கு ஆசனங்கள் பற்றாக்குறையாக இருக்கின்ற நிலைமை ஒன்று ஏற்படும் இடத்து அதற்கு தாங்கள் கை கொடுக்க தயார் என்பதை மிக மறைமுகமாக ஆனால் எந்தவித கூச்ச நாச்சமின்றி சொல்ல ஆரம்பித்திருப்பதை நாங்கள் எல்லோரும் காண முடிகிறது. தமிழ் மக்கள் விடுதலையை நாடி நின்றவர்கள், வீர சுதந்திரத்தை நாடி நிற்பவர்கள். இந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக நின்ற காரணத்தினால்தான் எமது மக்கள் பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் தொடர்ந்து தாங்கி வந்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் அடுத்தடுத்து வந்த அத்தனை தேர்தல்களிலும் குறிப்பிட்டு சுட்டிக்காட்டி தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிற தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சில நபர்கள் அடுத்து வருகிற அரசாங்கத்திலே அது அநேகமாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவின் தலைமையில் அமைந்திருக்கிற தேசிய மக்கள் சக்தியினால்தான் அமைக்கப்படும் என்கிற எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் ஆசன பற்றாக்குறை அந்த கட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கு
ஒரு பிரச்சனையாக ஏற்படுகிற இடத்து தாங்கள் கை கொடுக்க தயார் என்ற செய்தியை சொல்வது மாத்திரமல்ல தமிழ் மக்களையும் அத்தகைய ஒரு நிலைமைக்கு தயார்படுத்துகிற முஸ்தீபுகளிலும் இறங்கியிருக்கிறார் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சுமந்திரனுக்கு ஒரு மந்திரி பதவி அவசியமாக அவசரமாக தேவைப்படுகிறது குறிப்பாக வெளி விவகார அமைச்சர் பதவி அது இல்லையெனில் நிதி அமைச்சர் பதவி போன்ற முக்கியத்துவம் நிறைந்த ஒரு அமைச்சு பொறுப்பிலே சுமந்திரன் கடமைத்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை நான் இந்த சந்தர்ப்பத்திலே நேரடியாக சுமத்த விரும்புகிறேன் தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே எந்த பௌத்த சிங்கள பேரினவாத அரசாங்கமாக இருந்தால் என்ன அந்த அரசாங்கத்திலே தங்கள் சொந்த சுயநல நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலே இணைந்து செயற்பட்டு வந்திருக்கிற எந்த ஒரு தமிழனையும் தமிழினத்தின் உரிமை குரலோடு சம்பந்தப்படுத்தி அவர்கள் பார்த்தது கிடையாது தமிழ் மக்கள் நாடி நிற்கிற சுதந்திரம் என்பது தமிழ் மக்களுக்கு நடைமுறை ரீதியாக வழங்கப்படாத வரையிலே எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதியும் எங்களுடைய தமிழ் மண்ணிலிருந்து தெரிவு செய்யப்படுவதை பிரயோகித்து சிங்கள அரசாங்கத்திலே அமைச்சு பதவி பெறுவது என்பது தமிழ் மக்களாலே ஜீரணித்துக் கொள்ள முடியாதபடி எமது மண்ணிலே எமது மக்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்று இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது ஆளுமையுள்ள இளம் அரசியல் தலைவரான பாரத் அருள்சாமியை ஆதரித்து நாடாளுமன்றம் அனுப்பி வையுங்கள் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கோரிக்கை விடுத்துள்ளார் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் அரும்பாடுபட்டே கண்டி மாவட்ட தமிழ் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் ஒன்றெடுக்கப்பட்டது அதனை நாம் பாதுகாக்க வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் வேட்பாளர் பாரத் அருள்சாமியை ஆதரித்து கண்டி மஹியாவம் மற்றும் குயின்ஸ் விருந்தகத்தில் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரசாரத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் நாம் அனைவரும் கனவு காணும் அந்த இலையை கட்டி எழுப்போம் அணுகையானால் அவர் உடன்படி செயல்பட பிரச்சனை இல்லை ஆனால் எங்கள் எதிர்காலமும் உள்வாங்கப்பட வேண்டும் இந்த வரலாற்றிலே நடந்து வர தயாராக இருக்கக்கூடிய தம்பி பாரத் அவர்கள் கண்டி மாவட்டத்தில் எம்பியாக வெற்றிப்பட்டு வர வேண்டும் அது மூலமாக தொடர்ச்சியாக கண்டி மாவட்டத்தில் பிரயத்துவம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் கண்டி மாவட்டத்தில் தமிழ் பேசும் மக்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என வேட்பாளர் பாரத் அருள்சாமி தெரிவித்துள்ளார் புதிய நாடாளுமன்றத்தில் புதிய அரசமைப்புக்கான ஏற்பாடுகள் இடம்பெற உள்ளது எனவும் கண்டி மாவட்டத்திற்கான தமிழ் பிரதிநிதித்துவம் என்பது கட்டாய தேவையாகும் எனவும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் கண்டி மாவட்ட வேட்பாளர் பாரத் அருள்சாமி தெரிவித்துள்ளார் கண்டி குயின்ஸ் கேட்போர் கூடத்தில் தமிழ் மற்றும் முஸ்லீம் வர்த்தக பிரமுகர்களுடன் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இந்நிகழ்வில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ரவுஹக்கீம் ஜனநாயக மக்கள் முன்னணியின் மத்தியஸ்தர் முக்கியஸ்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர் தமிழ் மக்களுடைய ஆதரவு என்னோட இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு மகத்தான நாள் நான் சொன்னது போல எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்களுடைய மிகப்பெரிய ஆதரவு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நான் தினம் தார்ந்த என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு போரில் தான் இருக்கோம் எங்கள் எல்லாருக்குமே தமிழ் மக்களுடைய அடையாளம்ன்றதை தாண்டி சிறுபான்மை மக்களுடைய அடையாளம் கண்டி மாவட்டத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும்ன்ற ஒரு போரில் தான் நாங்கள் எல்லாருமே சந்திச்சிருக்கோம் ஏன்னா எங்களுடைய தேர்தல் வெற்றிகளை மாத்திரமன்றி எங்களுடைய சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதித்துவத்தையும் இல்லாமாக்கணும்னு பல குழுக்களும் பல அணிகளும் இன்னைக்கு களமிறக்கப்பட்டிருக்காங்க ஆனால் நாம் எல்லாருமே ஒன்றிணைந்திருக்கிறோம் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதித்துவம் ஓங்கி ஒழிக்க வேண்டும்ன்ற அந்த கோஷம் நம்ம எல்லார் மனதிலையும் இருக்கு ஸோ நிச்சயமாக உங்களுடைய ஆசைகளோட உங்களுடைய ஆதரவோட நாங்கள் வந்து கண்டி மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைவோன்றதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது தமிழ் மக்களுடைய பூரண ஒத்துழைப்பு முஸ்லீம் மக்களுடைய பூரண அங்கீகாரத்தோடையும் அவங்களுடைய ஒத்துழைப்போடையும் தான் இந்த சிறுபான்மை பிரதிநிதித்துவம் தமிழ் பிரதிநிதித்துவம் கண்டி மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டுச்சு ஆனால் துரதிருஷ்டவசமாக சில சுயநல போக்குகள் காரணமாக இன்றைக்கி அந்த பதவியும் அந்த பொசிஷனும் வந்து சவாலுக்கு உட்படுத்தப்பட்டு நாங்கள் யாரையுமே இங்கே விமர்சிக்க தேவையில்லை அறிவுறுத்தல் ஸோ எங்களுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கம் இந்த கல்வியினுடைய அபிவிருத்தி அது பாடசாலை கல்வி மாத்திரமல்ல உயர்கல்வித்துறையிலையும் எங்களுடைய கல்வித்துறையை அபிவிருத்தி செய்யறதுக்கான எங்களுடைய நோக்கம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தேர்தல் செயற்பாட்டு அலுவலகம் பவுனியாவில் திறந்து வைக்கப்பட்டது
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற தேர்தல் செயற்பாட்டு அலுவலகம் இன்று வவுனியா திருநாவற்குளம் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சியான ஜனநாயக போராளிகள் கட்சியின் வேட்பாளர்களான க துளசி மற்றும் க ஜசோதினி ஆகியோரின் பிரசார நடவடிக்கைகளுக்காக குறித்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் முன்னாள் போராளிகள், பொதுமக்கள், தமிழ் தேசிய பற்றாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டனர். பெண்கள் பிரதித்துவம் என்பது, அதாவது இலங்கையில் 52 வீதமான பெண்கள் இருக்கின்றார்கள். தலைமைத்துவத்தையோ அல்லது ஒரு உரிமையையோ பெற்றுக் கொள்வதற்கு முன்வருவதில்லை. பல்வேறு வழிகளிலும் கல்விகளிலும் ஏனைய திறமைகளிலும் சிறந்து விளங்கினாலும் பெண்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்புக்கு உட்படுத்தக்கூடிய முன்மாதிரியான நிலையில் எங்களுடைய பெண்கள் முன்னுக்கு வராமல் இருப்பது மிகவும் ஒரு உற்சாகத்தை இழந்த நிலையில் அனைத்து பெண்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். போரினால் போரிலேயே உங்களோடு உங்களாக, அதாவது சகல இழப்புகளையும் சகல வலிகளையும் கூடவே இருந்து சுமந்த ஒருத்தியாக இன்று உங்கள் முன்னிலையில் வந்திருக்கின்றேன். எங்களுடைய உயிரிலேயே எடுத்துக்கொண்டால் இது அனுதாபம் தேடுவதற்காக பேசும் பேச்சல்ல. போரிலே தங்களுடைய உயிர்களை மட்டும்தான் கொடுக்காத ஒரு நிலையில், இடுப்புக்கு கீழே கழுத்துக்கு கீழே இயங்காத நிலையில் எங்களுடைய போராளிகள் அடையாளம் இழந்து உருவம் இழந்து புண்களோடு பல வலிகளோடு வலிகளை சுமந்து மிகவும் முன்னுதாரணமான நிலையில் பல்வேறு வகையான வேலைகளில் தங்களுடைய திறமையான செயற்பாடுகளில் ஒரு முன்னுதாரணமான நிலையில் இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் எங்களுடைய அடிப்படையிலே எங்களுடைய தலைவன் அவ்வாறு நீ இழந்தாலும் இவ்வளவு திறமைகள் உனக்கு இருக்கின்றது என்று சொல்லி பல்வேறு கலைகளையும் கற்பித்து ஒரு காலில் நின்றாலும் அந்த காலில் பலமாக நீ நிற்க வேண்டும் என்பதை கூறி சென்றவர். பல உயிர்களை கொடுத்து காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய முதியவர்கள் இன்னும் ஓயாது கண்ணீர் வடித்த நிலையே காணக்கூடியதாக உள்ளது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் எங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கட்டாயம் வேண்டும். நாங்கள் கூலிப்படைகளாக உங்களிடம் வரவில்லை. பல உறவுகளையும் பல உணர்வுகளையும் இழந்து உங்களிடம் எங்களை அர்ப்பணிக்க, எங்கள் நாட்டுக்காக அர்ப்பணிக்க வந்தவர்கள். ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் சாவகச்சேரி தொகுதிக்கான தேர்தல் செயற்பாட்டு அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் சாவகச்சேரி தொகுதிக்கான தேர்தல் செயற்பாட்டு அலுவலகம் சாவகச்சேரி நுணாவில் பகுதியை அண்மித்து ஏனையின் வீதியில் திறக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் கலாநிதி அகிலன் முத்துக்குமார சுவாமி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் தலைவரும் முதன்மை வேட்பாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா உள்ளிட்ட வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர். தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த மாம்பழ சின்னத்திலே நாங்கள் ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு என்றை உருவாக்கி இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் தனிப்பட்ட வாக்குகளில் நடக்கப்பது அந்த கூட்டமைப்பை பலப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. ஏனென்றால் தமிழரசு கட்சி இல்லை, 22 ஆசனங்களாக இருந்தது. இன்றைய நிலைமை பாருங்கள், இல்லை, அழிந்து விட்டது. தொடர்ந்தும் அழிவு பார்த்து கொண்டிருக்க முடியாது. அப்பாறு நாங்கள் அவ்வாறு நாங்கள் உருவாக்கப்பட விட்டால் ஒரு வரலாற்றை தவற புரிந்தவராக மாறிவிடுவோம். ஆகவேதான் இந்த உருவாக்கி இருக்கிறோம். அதாவது உதாரணமாக கூறுகிறேன், பிறந்த பிள்ளையிடம் 100 மீட்டர் ஓடும்படி அந்த சூழ்நிலை தான் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. 6ஆம் தேதி கட்சியிருந்து விலகி 10ஆம் தேதி கட்சியை உருவாக்கி இப்பொழுது உங்கள் முன் நிற்கிறேன். எத்தனை கிழமை? 2 கிழமைக்குள் எத்தனை வாக்கு விழும் என்பதல்ல, ஆனால் ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு அதை அங்கீகரிக்கப்பட வேண்டும். யார் அங்கீகரிக்க வேண்டும்? மக்கள் அங்கீகரிக்க வேண்டும். நான் இன்று இருப்பேன், நாளை போய் விடுவேன், எத்தனை காலம் இருப்போம் எங்களுக்கு தெரியாது. அமைச்சு பதவிதான் எங்களுடைய நோக்கம் அல்ல. ஆகவே இப்பொழுது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், திரு சம்பந்தன் அவர்கள் 2009ஆம் ஆண்டில் தொடர்ந்து கூறினார், தீபாவளிக்கு தீர்வு வரும், பொங்கலுக்கு தீர்வு வரும் என்று கூறிக்கொண்டே வந்தார். இந்த தீபாவளிக்கு சுமந்திரன் என்ன கூறுகிறார்? அவர் கூறுகிறார், அமைச்சு பதவி என்னால் முடியும் என்றால் நான் எப்பொழுது அமைச்சா இருப்பேன், வெளிப்படையாக கூறுகிறேன். அது அல்ல எங்களுடைய நோக்கம். இந்த மண், எங்களுடைய மொழி, இந்த மண் எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. அடையாளத்தை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதே போல இதனை நாங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு பாடம் கொடுக்கணும், உங்களுக்கு பாடம் கொடுக்க வேண்டும். நாங்கள் இந்த மண்ணுக்கும் இந்த மொழிக்கும் எங்களுடைய இதை செய்ய வேண்டும், தியாகத்தை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் நான் உங்களை எல்லோரையும் கோருவது, என்னுடைய சமூகத்தை கோருவது என்னவென்றால், எனக்கு வாக்களிக்க அவசியம் அல்ல, ஆனால் திரும்பவும் கூறுகிறேன், ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். அது அங்கீகரிக்காவிட்டால் வரலாற்றில் ஒரு பெரிய தவறு. போலி தேசியவாதிகளை நாங்கள் அகற்ற வேண்டும். பெண்களுக்கு இதில் முக்கிய பங்கு இருக்கு. என்னை பொறுத்தளவில் நான் ஆரம்பத்தில் வீட்டில் இருந்தாலும் இப்போ வீட்டை விட்டு நாங்கள் வெளியேறிட்டோம்.
வீட்டுக்கு அளிக்கிற வாக்கு எங்கட போலி தேசியத்துக்கு அளிக்கிற வாக்கு அதை நீங்க தவித்து கொள்ளுங்க. அது மாதிரி சங்குக்கு அளிக்கிற வாக்கும் அதே மாதிரி தான். இவர்கள் எல்லாம் பழையவர்கள், எல்லோரும் பழையவர்கள், அரசாங்கத்திலிருந்து அதிகமான அனுசரணைகளை பெற்றவர்கள், சங்கில உள்ள பழைய வேட்பாளர்கள். அவர்கள் இன்று வரையும் தாங்கள் தான் போக வேணும் என்று நிற்கின்றார்கள். அதே மாதிரி மான் சின்னமும் அப்படித்தான். எங்களோட இணைஞ்சிருங்கோ, எங்களுடைய நீங்கள் நடக்க வேணும். நாங்கள் உங்களுக்குரிய என்னென்ன எடுக்கணுமோ அவ்வளவையும் எங்களால் பெற்றுத்தர முடியும். உங்கள் எல்லோருடைய வாக்குகளும் மாம்பல சின்னம். நீங்கள் வாக்களித்து நிச்சயமாக நாங்கள் ஒருவரையாவது பாராளுமன்றம் அனுப்ப வேண்டும் என்று உங்களுடன் கேட்டுக்கொண்டு விடப்படுகின்றேன். நன்றி, வணக்கம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் வடமராட்சி கிழக்கில் இன்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டனர். யாழ் மாவட்டத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் வடமராட்சி கிழக்கில் இன்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டனர். வேட்பாளர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன், கஜதீபன் ஆகியோர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டனர். முள்ளியான் பிரிவுகளான கேவில், நித்தியவட்டை, கட்டைக்காடு, வெற்றிலைக்கேணி போன்ற பிரதேசங்களுக்கு நேரடியாக சென்று தமக்கான ஆதரவை கோரி துண்டு பிரசுரங்கள் விநியோகித்து மக்களுடைய தீர்க்கப்படாத அடிப்படை தேவைகள் தொடர்பாக கேட்டறிந்தனர். மட்டக்களப்பு வவுணதீவில் தமிழரசு கட்சியின் வேட்பாளர் ஞா ஸ்ரீநேசனின் பிரசார அலுவலகம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு வவுணதீவு தாண்டியடி பகுதியில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடும் ஞாபனா ஸ்ரீநேசனின் அலுவலகம் நேற்று மாலை திறந்து வைக்கப்பட்டது. தமிழரசு கட்சியின் மண்முனை மீட்கு கிளையின் தலைவர் கோபால பிள்ளையின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாவன் அரியநேத்திரன், மண்முனை மேற்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் சண்முகராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதிய கடை ஒன்று திறந்து விட்டால், புதிய ஹோட்டல் ஒன்று திறந்து விட்டால் எல்லோரும் ஓடி சென்று அந்த கடைகளுக்குள் பொருட்களை கொள்வனவு செய்வார்கள், ஹோட்டலில் சாப்பிடுவார்கள். அதே போன்றுதான் இப்போது நாங்கள் சிலர், எங்களில் சிலர் முண்டி அடிக்கின்றார்கள், அங்கு செல்கின்றார்கள். ஒன்றை மாத்திரம் சொல்கின்றேன், ஊழல் இல்லாத, மோசடி இல்லாத, திருட்டு இல்லாத, மீன் விரயம் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சியை கொண்டு வரப்போகின்றோம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதனை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் தமிழர்களுக்கு இருக்கின்ற விசேடமான ஒரு பிரச்சனை என்னவென்றால், இனப்பிரச்சினைக்கு தீர்வு தர வேண்டும், காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு ஒரு நீதி பரிகாரம் வழங்க வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று 3000 நாட்களுக்கு மேலாக எமது உறவுகள் போராடி கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு இந்த தேசிய மக்கள் சக்தி என்ன செய்யப் போகின்றது? தேசிய இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கு அவர்களிடம் தீர்வு இருக்கின்றதா என்பதை பற்றி ஆராய வேண்டும். 1987 ஜூலை மாதம் 29 செய்து கொள்ளப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு தமிழீழ விடுதலை புலிகள் மாத்திரம்தான் போராடியது, வேறு எந்த ஒரு இயக்கமும் போராடவில்லை. அவர்கள் காட்டிக் கொடுத்தார்கள், மற்ற வேலைகள் செய்தார்கள். 2009 May 18 பிறகு முள்ளிவாய்க்காலிலே அது மௌனிக்கப்பட்டது. எல்லோரும் நெஞ்சிலே பயித்துக் கொள்ளுங்கள். இந்த மாவீரர் வாரம் இடம்பெறுகின்ற நேரத்தில் தான் நாங்கள் புல்லடி விடப் போகின்றோம். ஆருக்கு புல்லடியிட வேண்டும், எந்த கட்சிக்கு புல்லடியிட வேண்டும் என்பதை இந்த மாதத்தில் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இது ஒரு வீரம் தெரிந்த மாவீரர் மாதத்தில் வருகின்ற தேர்தல், 14 ஆகவே நீங்கள் எல்லோரும் நிச்சயமாக தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். அதுக்கு தார்மீக கடமை. இரண்டாவதாக, இந்த மண்ணிலே இருந்து ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அவர் இந்த கட்சியிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக 2015 தொடக்கம் 2019 வரையும் பல சேவை செய்திருக்கின்றார். 600 கோடி ரூபாய், 60 கோடி அல்ல, 40 கோடி அல்ல, 10 கோடி அல்ல, 100 கோடி அல்ல, 600 கோடி ரூபாயை கொண்டு துறை நீராவணை தொடக்கம் கதிரவழி வரையும் படுவான்கரை பெருநிலம், எழுவான்கரை நிலம் எல்லா இடங்களும் பரவலாக பாகுபாடு இல்லாமல் அபிவிருத்தி செய்திருக்கின்றார். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் அந்த தேர்தலிலே 2000 அவர் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். பலர் கூறியது போன்று அது ஏதோ நடந்து வந்து அது இறைவன் செயல். என்னை பொறுத்த மட்டும் அதில் அவர் வெற்றி பெறாமல் விட்டது நன்றது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அந்த அவர் செய்த சேவையை இப்பொழுதுதான் நீங்கள் வருகின்ற. தமிழரசு கட்சியின் மன்னார் மாவட்ட பெண் வேட்பாளர் ஆ கலிஸ்டா டலீமாவின் தேர்தல் பிரசாரத்திற்கான அலுவலகம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி தேர்தல் தொகுதி மன்னார் மாவட்ட வேட்பாளர் சட்டமாணி ஆனா கலிஸ்டா டலீமாவின் தேர்தல் பிரசாரத்திற்கான அலுவலகம் நேற்று தலைமன்னார் ஊர்மனை கிராமத்தில் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் மன்னார் மாவட்ட தமிழரசு கட்சியின் செயலாளர் உட்பட தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், ஊர் மக்கள் கலந்து கொண்டனர்.
மன்னார் மாவட்டத்தில் தமிழிசை கட்சியின் முதல் பெண் வேட்பாளராக இவர் முதன் முறையாக நாடாளுமன்ற தேர்தலில் களம் இறக்கப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தினூடாக பெண்களுக்கான உரிமைகள், தொழில் வாய்ப்பு மற்றும் எதிர்காலத்தில் பெண்களை முதன்மைப்படுத்தும் நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு அபிவிருத்திகளை ஆனா கலிஸ்டா டலிமா தனது தேர்தல் கொள்கை முன்வைப்பில் தெளிவுபடுத்தியுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட வேட்பாளர்களின் தேர்தல் பரப்புரை கூட்டம் நேற்று புதுக்குடியிருப்பில் இடம்பெற்றது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட வேட்பாளர்களின் தேர்தல் பரப்புரை கூட்டம் நேற்று முல்லைத்தீவு புதுக்குடிப்பு பிரதேசத்தில் நடைபெற்றது. வன்னி தேர்தல் தொகுதியில் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் முல்லைத்தீவு மாவட்டத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தும் புதுமுக வேட்பாளர் கலாநிதி நவரத்தினம் ரவீந்திரகுமாரனை முதன்மைப்படுத்தும் தேர்தல் பரப்புரை புதுக்குடிப்பு நகர்ப்பகுதியில் நடைபெற்றது. இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தி வன்னி தேர்தல் தொகுதியில் போட்டியிடும் தமிழரசுக் கட்சியின் வேட்பாளர்களான முன்னாள் வடமாண சபை உறுப்பினர் துணா ரவீகரன், முன்னாள் வடமாகாண சபை பிரதி அவைத்தலைவர் வான கமலேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நான் கற்றுக்கொண்ட கல்விகளினூடாகவும் நான் பெற்றுக்கொண்ட அனுபவங்களினூடாகவும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், இந்த மண்ணுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என எப்பொழுதுமே சிந்தித்தவனாக இருக்கின்றேன். ஜனாதிபதி தேர்தலின் விளைவாக ஏற்பட்ட மாற்றம் பல மக்களின் மனதிலே பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. தமிழ் மக்கள் மத்தியில் புதியவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், திறமையானவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், ஆளுமை உடையவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், எங்கள் தமிழ் மக்களை வழிப்படுத்துவதற்கு இவ்வாறானவர்கள் வந்து எங்கள் மக்களுக்கான தேவைகளை உணர்ந்து தென்பகுதி அரசியல்வாதிகளுடன் ஈடுகொடுக்கத்தக்க வகையில் அவர்கள் தங்கள் பணிகளை தொடர்வார்களா என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்களுடைய மக்களின் தேவைக்காக, எங்களுடைய மண்ணின் தேவைக்காக நான் இப்பொழுது இவ்வாறான ஒரு களத்திலே இறங்கி இருக்கின்றேன். என் மனதில் இருக்கின்ற ஒரு வலி, இந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களினுடைய வலிகளை நாங்கள் நீக்க வேண்டும். எங்களுடைய பிரதேசங்களிலே பல்வேறுபட்ட பெண்கள் தங்களுடைய பிள்ளைகள் காணாமல் ஆக்கப்பட்டு வீதியோரங்களிலே தெருத்தெருவாக அலைந்து திரிகின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைக்க வேண்டும். அன்பான எங்கள் உறவுகளே, ஒரு கணம் சிந்தியுங்கள். உங்களுடைய தெரிவுகள் உங்களுக்கானவை, உங்களுடைய தெரிவுகள் உங்கள் எதிர்காலத்துக்கானவை, உங்களுடைய தெரிவுகள் எங்கள் மக்களுக்கானவை. நான் மக்களோடு மக்களாக தொடர்ந்து பயணிக்க ஆசைப்படுகின்றேன். சிங்கள தலைமைகள் எவரும் எங்களுக்கான தீர்வை தாங்களாக முன்வந்து தரப்போவதில்லை என்பதும் உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் சர்வதேச நாடுகள் எங்களுக்கு ஒரு தீர்வு வழங்கப்படத்தான் வேண்டும் என்ற அழுத்தம் அதிகமாக வரும்போது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கத்தான் போகின்றது. எங்களுடைய முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா மூன்று மாவட்டம் நினைத்தால் 5 பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டுள்ளார். மற்ற இனத்தவர்கள் தங்களுக்கு தான் வாக்கு போடுவார்கள், ஆனால் எங்களுடையவர்கள் சிலர் ஒவ்வொரு கட்சிக்கும் போடுவார். 16 வயதில் நான் ஒரு விளையாட்டுக் கழக தலைவர். அன்றையில இருந்து என்னுடைய சமூக சேவையில நான் குறைஞ்சது கிடையாது. முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் வாக்களிக்க வேண்டும், முழுமையாக வாக்களிக்க வேண்டும். தெற்கு திணைக்களத்திலே சிரேஷ்ட தொழில்நுட்பவியலாளனாக இருந்து ஓய்வு பெற்றவன் என்ற முறையிலே பாதைகள் சீர் செய்வதிலே மற்றும் பாடசாலைகளில் தரங்கியத்துவதிலே கட்டிடங்களை அமைப்பதிலே சிறந்த ஒரு கைதேந்தவனாக இருந்திருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக நாங்கள் செயற்பட்டோமானால் நிச்சயமாக எங்களுக்கு 2 ஆசனமாவது கிடைக்கும் என்பதிலே எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை. விவசாய திணைக்களத்துடைய தலைமை அலுவலகத்தை மாங்குளத்தில் கொண்டு வந்து கட்டுவிடம் இடைநடுவிலே இருக்கின்றது. அதே போன்று கால்நடை அபிவிருத்தியினுடைய கட்டிடங்கள் இடைநடுவிலே இருக்கின்றன. எல்லாம் மாங்குளத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். தொடர்ந்து அந்த மாங்குளத்தை மாகாண சபையினுடைய இடமாக கொண்டு வருவதற்கான பணியிலே முழுமூச்சாக ஈடுபடுவேன் என்பதையும் உங்களுக்கு கூறி, தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும், மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு ஆதரவு அளித்து எம்மை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். மக்கள் போராட்டங்களில் மக்களின் குரலாக வீதிகளில் இருந்த தங்களை எதிர்க்கட்சியாக நாடாளுமன்றத்தில் அமர்த்த மக்கள் வாக்களிக்க வேண்டும் என மக்கள் போராட்ட முன்னணியின் வன்னி மாவட்ட முதன்மை வேட்பாளர் நீ பிரதீபன் தெரிவித்துள்ளார். சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கு எதிராக மக்கள் போராட்டங்களில் தொடர்ச்சியாக இருந்திருக்கின்றோம்.
ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வீதிகளில் இருந்த தங்களை எதிர்க்கட்சியாக நாடாளுமன்றில் அமர்த்துமாறு மக்கள் போராட்ட முன்னணியின் வன்னி மாவட்ட முதன்மை வேட்பாளர் நீ பிரதீபன் தெரிவித்துள்ளார். மக்கள் போராட்ட முன்னணியின் ஊடகவியலாளர் சந்திப்பு வவுனியா பூந்தோட்டத்தில் அமைந்துள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது. அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ்ச் சூழலை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கடந்த காலத்தில் வீதியில் நின்று மக்களின் பிரச்சனைகளுக்காக, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட தமிழ் தேசிய இனத்தினுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தவர்கள், அதாவது அரசியல் கைதி விடுதலை, காணாமல் போனோர் பிரச்சனை, நில மீட்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மிக வேகமாக இயங்கியவர்களாகவும் குரல் கொடுத்தவர்களாகவுமாகவே நாங்கள் இருக்கிறோம். அந்த வகையில் இந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடியவர்கள் தனியே தேர்தல் அரசியல் காலத்தில் மட்டும் வருபவர்களாக இருக்கிறார்களே தவிர, ஒரு மக்கள் சார்பான மக்கள் பிரச்சனையில் உரிய எதிர்த்தரப்பாக இருந்து குரல் கொடுக்கவில்லை என்பதை நாங்கள் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். தேர்தல் அரசியலுக்கு அப்பால் மக்கள் போராட்டத்தில் கடந்த காலங்கள் தொடர்ச்சியாக இருந்து வந்த நாங்கள், மக்களின் குரலாக எதிர்க்கட்சிக்குரிய பணியை செய்தவர்களாக வீதியில் இருந்து வந்த நாங்கள், எதிர்க்கட்சியாக ஏன் பாராளுமன்றத்தில் மக்கள் எங்களை அமர்த்தக்கூடாது என்பதை இந்த இடத்தில் கேட்க விரும்புகிறோம். ஆகவேதான் இனம் மதம் மொழி பிரதேசம் சார்ந்து எங்களுடைய கரங்கள் இந்த மக்களுக்காக உயர்ந்திருக்கிறது. செட்டை வாழ்க்கை முறை எங்களிடம் இல்லை. பாராளுமன்றத்துக்குள் எங்கள் குரல் ஒலிக்கும் போது அதை இன்னும் வேகமாக இந்த மக்களின் நலன்களை முன்னிறுத்தி கொண்டு செல்வதாக இருக்கும். பல தசாப்தங்கள்ல இருந்த வளர்ந்து கொண்டு வார இந்த தமிழ் தேசிய பிரச்சனை, இல்லாவிட்டால் தேசிய பிரச்சனை, இனவாத இட ஒடுக்குமுறை பிரச்சனைக்கு ஒரு விதமான தீர்வும் இன்னமும் ஒரு அரசாங்கம் கொண்டு வந்தில்லை. அது கடந்த அரசாங்கம் ஒன்றும் கொண்டு வர இல்லை. அதே நேரத்தில் தமிழ் தேசியம் என்ற அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தின தமிழ் தேசியவாதி கட்சிகள், பாரம்பரிய கட்சிகளும் இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வர இல்லை. நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணியால் ஒரு நீண்ட கால தீர்வு கொண்டு வந்திருக்கிறோம். இரு சபை என்ற அதனால் பாராளுமன்றத்துக்கு சமாந்தரமாக இன்னொரு பாராளுமன்றம், இரு சபைகள், அந்த இரண்டாவது சபை வந்து தமிழ் முஸ்லீம் சிங்கள என்ற எல்லா பேரும் சமமாக பிரதிநிதித்துவமான ஒரு சபை. இன ரீதியான பிரச்சனைகளுக்கு, மத ரீதியான பிரச்சனைகளுக்கு, கலாச்சார ரீதியான வர பிரச்சனைகளுக்கு, காணி சம்பந்த பிரச்சனைகளுக்கு ரெண்டு சபையும் அனுமதிக்கப்படும் ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வரதுன்றால் இனி அந்த மாதிரி ஒரு புது வேலைத்திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் தமிழ் முஸ்லீம் மலையக தமிழ் மக்களுக்கு சுவாட்சி வழங்குற மாதிரி ஒரு புது அரசியல் அமைப்பை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த எங்களுடைய வேலை திட்டத்தில் வச்சிருக்கிறோம். இது வந்து ஒரு நீண்ட கால தமிழ் முஸ்லீம் பிரச்சனைகளுக்கு, அதே மாதிரி இனவாத இன ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு நீண்ட கால தீர்வு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்களை, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை இன்னமும் ஏமாத்தி கொண்டு தன்னுடைய அரசியல் செஞ்சு கொண்டு இருக்கிற இந்த நிலைமையும் இலங்கை மக்கள் சரியான முறையில இது விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் கேட்கிறோம். அதனால பொது தேர்தலில் குடை சின்னத்தின் போட்டிக்கு வந்திருக்கிற மக்கள் போராட்ட முன்னணிக்கு உங்களுடைய வாக்குகள் அளிக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாவற்றையும் கேட்கிறோம். ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியிடப்பட்டது. ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியிட்டு வைக்கப்பட்டது. இன்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதி ஒன்றில் ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் தலைவரும் முதன்மை வேட்பாளருமான ஜனாதிபதி சட்டத்திரண்டி கே வி தவராசா தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிகழ்வில் வேட்பாளர்கள் பொதுமக்களின பலர் பங்கேற்றனர். நாட்டின் எதிர்காலம் குறித்தான இளைஞர்களின் நம்பிக்கை குறைவடைந்துள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்காலம் குறித்து இளைஞர்களிடையே நம்பிக்கை குறைவடைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள இளைஞர் யுவதிகள் தமது எதிர்காலத்தை திட்டமிட முடியாமல் இருக்கின்றனர். ஏனென்றால் அவர்களுக்கு அரசாங்கம் மீது நம்பிக்கை கிடையாது. ஆதலால் பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளார்கள். இது தொடர்பில் நான் செல்லும் அனைத்து இடங்களிலும் கேள்விப்படுகிறேன். மேலும் சுகாதாரத்துறை பெரும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. நோயாளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்புடைய வகையில் வைத்தியர்கள் காணப்படுவதில்லை. குறிப்பாக விசேட வைத்திய நிபுணர்களுக்கு பாரிய வெற்றிடம் காணப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். எமது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் உள்ள 225 பேரும் நாட்டுக்கு பொருத்தமானோர் அல்லவென கூறப்படும் கருத்துக்களை நாம் ஏற்க மாட்டோம். நாட்டுக்காக சேவையாற்றும் தூய்மையான எண்ணத்துடன் கூடியோரும் அங்கம் வகித்தார்கள்.
எதிர்வரும் 14ஆம் தேதி நாடாளுமன்றத்தை சுத்தப்படுத்தும் நாள் என்பதை மக்கள் மறந்துவிடக் கூடாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொது தேர்தலின் பின்னர் டிஜிட்டல் பொருளாதாரத்தினூடான அபிவிருத்தி முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டின் கடந்த கால ஜனாதிபதி பிரதமர் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட சலுகைகளையும் கொடுப்பனவுகளையும் ஆராய்ந்து பாருங்கள். அவை அனைத்தும் பொதுமக்களுக்கானவை. தேர்தலில் தோல்வியடைந்தாலும் சலுகைகளை அனுபவித்து வருகின்றனர். இந்த அரசியல் கலாச்சாரம் மாற்றப்பட வேண்டும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைக்கப்பட்டதன் பின்னர் நிச்சயமாக மாற்றங்களை ஏற்படுத்துவோம். நாடாளுமன்றத்துக்கு புதியவர்களை மக்கள் அனுமதிக்கக்கூடாது என ஒரு சிலர் கூறி வருகின்றனர். எமது வேட்பாளர்கள் நாடாளுமன்றத்துக்கு புதியவர்களாயினும் அரசியலில் அனுபவம் வாய்ந்தவர்கள். ஆதலால் நாடாளுமன்றத்தை திசை காட்டி உறுப்பினர்களால் நிரப்ப வேண்டும். எதிர்வரும் 14ஆம் தேதி நாடாளுமன்றத்தை சுத்தப்படுத்தும் நாள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் ஆட்சி அமைத்ததும் டிஜிட்டல் ஊடாக பொருளாதாரத்தை அடுத்த கட்ட தளத்துக்கு முன்னேற்றுவோம். ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை பலம் நாடாளுமன்றத்தில் கிடைக்கும் போதே வலுவான ஆட்சியை முன்னெடுக்க முடியும் என தேசிய மக்கள் சக்தியில் நுவரெலியா மாவட்ட வேட்பாளர் வைத்திய கலாநிதி ஏ ஜெயராஜன் தெரிவித்துள்ளார். மலையக மக்களுக்கான உரிமைகள் மற்றும் தேவைகளை பெற்றுக் கொடுக்கும் ஒரு பிரதிநிதியாகவே தாம் நாடாளுமன்றத்துக்கு செல்லவுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட வேட்பாளர் வைத்திய கலாநிதி ஏ ஜெயராஜன் தெரிவித்துள்ளார். நுவரெலியா அக்கரைப்பத்தனை பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையிலான அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை பலம் நாடாளுமன்றத்தில் கிடைக்கும் போதே வலுவான ஆட்சியை முன்னெடுக்க முடியும். இதன் மூலமே ஊழல் ஒழிப்பு மற்றும் மோசடிகளை தடுத்து உண்மையான ஜனநாயகத்தை நிலைநாட்ட முடியும். இன்று நாடெங்கிலும் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான ஆட்சியின் மீது மக்கள் நம்பிக்கை கொண்டு செயற்படுகின்றனர். எனவே கடந்த ஜனாதிபதி தேர்தலை காட்டிலும் அதிக வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளன. இந்த நிலையில் நுவரெலியாவில் அதிக வாக்குகளை பெற்று நாடாளுமன்றம் செல்வதன் மூலம் அனுரகுமாரவின் ஆட்சிக்கு பலம் சேர்க்க முடியும். அத்துடன் தமிழர் பிரதிநிதித்துவத்தையும் அரசாங்கத்துக்குள் நிலைநாட்ட முடியும் என்றும் கலாநிதி ஜெயராஜன் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு கோரளை பெற்று தெற்கு குடும்பமலை குமரன் வித்தியாலயத்தில் மாணவர்களுக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு கோரளை பெற்று தெற்கு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் மிகவும் பின்தங்கிய எல்லை கிராமத்தில் உள்ள குடும்பிமலை குமரன் வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் மாணவர்களின் நன்மை கருதி சுத்தமான குடிநீர் வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. நிகழ்வினை இலங்கை இராணுவத்தின் 232 படைப்பிரிவின் தொப்பிக்கல இராணுவத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். 10 வருடங்களுக்கு முன்னர் மரணமடைந்த தந்தையின் ஞாபகார்த்தமாக திருமதி திலினி ராமநாயக்க குடும்பத்தினரால் 1 மில்லியன் ரூபாய் செலவில் இம்மனிதநேய உதவி வழங்கப்பட்டது. நிகழ்வில் 23வது காலாட்படை பிரிவின் சிரேஷ்ட அதிகாரி மேஜர் ஜெனரல் பிரியந்த காரியவசம், 12வது இலங்கை தேசிய பாதுகாப்பு படையின் தளபதி சிரேஷ்ட அதிகாரி மேஜர் விஜித ஹேரத், 232 காலாட்படை தளபதி பிரிகேடியர் பிரசாத் ரண்டுனு, கிரான் பிரதேச செயலாளர் கே சித்திரவேல் ஆகியோர், ஆசிரிய ஆலோசகர் மற்றும் எஸ் விசிலியஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கொட்டாஞ்சேனை முஸ்லிம் வித்தியாலய பழைய மாணவர்களின் கலந்துரையாடல் இடம்பெற்றது. கொழும்பு கொட்டாஞ்சேனை முஸ்லிம் வித்தியாலய பழைய மாணவர்களின் கலந்துரையாடல் ஒன்று நேற்று புதுக்கடையில் நடைபெற்றது. நிகழ்வில் முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்தார். இதன்போது கல்வி முறைமையை வளப்படுத்துவதற்கான புதிய அணுகுமுறைகள், அரசியல் ஈடுபாடு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. நிகழ்வில் முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி கருத்து தெரிவித்தார். கழுத்தறைக்கும் கலம்பவும் கம்பா, இது மூணு தான் ஒரு ஆளுநர் கீழே வார ஏரியா. அதில் நான் முத விஜயம் செஞ்சு வந்து எல்லா ஸ்கூல்ஸுக்கும் அதில் போய் பார்த்தேன். எங்கே கூரை உடஞ்சி கூட பிள்ளைகள தலையில் பொழுந்துருமா என்றதை தான் முதல் பார்த்தேன். அதை ஐடென்டிஃபை பண்ண 46 ஸ்கூல் இருந்துச்சு, பில்டிங்ஸ் இருந்துச்சு, பிள்ளைகள தலையில் பொழுற லெவலில் இருந்துச்சு. உடனடியாக அதெல்லாம் என்ஜினியர்ஸ் மாரி அனுப்பி எல்லாம் பார்த்துட்டு 200 மில்லியன் போச்சு அதுக்கு. அது உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணி அந்த 6 மாதத்துக்குள்ளே முடித்தேன். அதனால் நன்றியுள்ள பிள்ளைகளாக வளர்க்கவே முக்கியமான ஒரு விஷயம்.
எல்லாரும் ஒத்துமையாக ஒரு யுனைடட் கம்யூனிட்டியாக நாங்கள் மாறுவோம். நிச்சயமாக எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஃபியூச்சர். மட்டக்களப்பு காத்தான்குடி தள வைத்தியசாலை குருதி நன்கொடையாளர் சம்மேளனத்தின் பொதுச்சபை கூட்டத்தில் புதிய நிர்வாகத்தினர் தெரிவு செய்யப்பட்டனர். மட்டக்களப்பு காத்தாங்குடி தள வைத்தியசாலையின் கீழியங்கி வரும் குருதி நன்கொடையாளர் சம்மேளனத்தின் பொதுச்சபை கூட்டம் இன்று காத்தாங்குடி தள வைத்தியசாலையில் இடம்பெற்றது. வைத்தியசாலையின் இரத்த வங்கி பொறுப்பாளர் வைத்திய திருமதி அலிமா ரஹ்மான் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் வைத்திய அத்தியட்சகர் எம் எஸ் எம் ஜாஃபிர் கலந்து கொண்டதுடன் இரத்த வங்கி தாதியர்கள், வைத்தியசாலை நிர்வாகிகள், சம்மேளனத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். குருதி நன்கொடைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதுடன் 2025 வருடத்திற்கான புதிய நிர்வாக தலைவராக வைத்தியர் திருமதி அலிமா ரஹ்மானும், செயலாளராக ரிபாய் ஹலீல் மற்றும் பொருளாளராக ஏ ஆர் எம் ரோசான் உள்ளிட்டோர் தெரிவு செய்யப்பட்டனர். ஹம்பஹா நகரில் சட்டவிரோத மதுபானத்துடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹம்பஹா நகரத்தில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றிற்கு அருகில் சட்டவிரோத மதுபானத்துடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹம்பஹா போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். ஹம்பஹா போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் ஹம்பஹா பிரதேசத்தில் வசிக்கும் 45 வயதுடையவராவார். சந்தேக நபரிடமிருந்து 60 லிட்டர் சட்டவிரோத மதுபானம் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கம்பஹா போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கம்பஹா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மன்னாரில் சட்டவிரோதமான முறையில் கடல் அட்டை பிடித்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் கிழக்கு கடற்கரை பகுதியான அரிப்பு பண்டாரவழி கடற்பரப்பில் சட்டவிரோதமான முறையில் இரவு வேளையில் கடல் அட்டை பிடித்த 6 சந்தேக நபர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது ஒரு டிங்கி படகு மற்றும் சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட 227 கடல் அட்டைகள் கைப்பற்றப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் சிலாவுத்துறை அரிப்பு மற்றும் நானாட்டான் பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. கலேவல மாத்தள வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கலேவில மாத்தளை வேதியின் தலகிரியவ பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கலேவவ போலீசார் தெரிவித்தனர். தலகிரியவ சந்தையில் இருந்து மாதிப்பழ ஊடாக கலேவில நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியின் குறுக்கே வந்த மாடு மீது மோதியதில் மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் வீதியில் கவிழ்ந்து அருகில் இருந்த பாலத்தின் தூண் மீது மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் தம்புள்ளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்தில் உயிரிழந்த நபர் 57 வயதுடைய பெலிகமுப கலேவவ பகுதியைச் சேர்ந்தவர் என்பதுடன் சடலம் தம்புள்ளை மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்புள்ளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையை நடைபயணம் மூலம் சுற்றி வந்த 11 வயதான கிளிநொச்சி மாணவனின் சாதனை பயணம் நிறைவடைந்தது. கிளிநொச்சி கோணாவில் பகுதியைச் சேர்ந்த 11 வயதான மாணவன் முரளிதரன் டியோஜன் கடந்த அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி ஆரம்பித்த இலங்கையை சுற்றிய முழுமையான நடைபயணம் இன்று நிறைவிடத்தை வந்தடைந்தது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்திலிருந்து தனது நடைபயணத்தை ஆரம்பித்த நிலையில் 39 நாட்களாக இலங்கையை நடைபயணம் மூலம் சுற்றி வந்து ஆரம்பித்த இடமான கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்தில் தனது பயணத்தை நிறைவு செய்தார். குறித்த சிறுவனுடன் அவரது தந்தையும் இணைந்து பயணித்திருந்தார். இந்த நிலையில் குறித்த சிறுவனையும் தந்தையையும் விளையாட்டுக் கழகத்தினர் மக்கள் சேர்ந்து வரவேற்றனர். புலமைப்பரிசில் பரீட்சையில் தோற்றி சித்தி அடையாத நிலையில் சிறுவயதில் ஏதாவது ஒரு சாதனையை நிலைநாட்ட வேண்டுமெனும் நோக்கில் குறித்த பயணம் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்டத்தில் மறித்த ஆன்மாக்களை நினைவு கூறும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. உலகளாவிய ரீதியில் கத்தோலிக்க திருச்சபையினால் முன்னெடுக்கப்படும் மறித்த விசுவாசிகளை நினைவு கூர்ந்து நித்திய இழைப்பாற்றிற்காகவும் மோட்ச ராட்சியத்தில் சேர்ந்து கொள்ளவும் சிறப்பாக ஜபிக்கும் தினம் நவம்பர் 2 ஆகும். அந்த வகையில் நேற்றைய தினம் மன்னார் பேசாலை கல்லறை வளாகத்தில் புனித வெற்றிநாயகி ஆலயத்தின் பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தையர்களின் தலைமையில் இரங்கல் திருப்பலி மற்றும் மறித்த விசுவாசிகளின் கல்லறைகள் ஆசீர்வதித்து அர்ச்சிக்கப்பட்டது. மறித்த விசுவாசிகளின் கல்லறைகளில் உறவினர்கள் நினைவு அஞ்சலி செலுத்தி உருக்கத்துடன் மன்றாடி நினைவு கூர்ந்தனர். மன்னார் மாவட்ட பகுதிகளில் உள்ள கத்தோலிக்க கல்லறை வளாகங்களிலும் இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெற்றன. உலக கத்தோலிக்க திருச்சபை ஒரு சிறப்பான நாளாக நவம்பர் 2 முன்னெடுப்பது குறிப்பிடத்தக்கது.
மலையகம் 200 திகாம்பரம் 20 திருப்புமுனை அரசியல் எனும் நூல் நேற்று வெளியிட்டு வைக்கப்பட்டது. தலவாக்கலை வட்டக்கொடை மடக்கொம்பரையிலிருந்து மக்கள் மன்றத்துக்கு மலையகம் 200 திகாம்பரம் 20 திருப்புமுனை அரசியல் எனும் நூல் வெளியீடு நேற்று ஹேட்டனில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுப் ஹக்கீம், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், தொழிலாளர் தேசிய சங்கத்தின் பிரதித் தலைவர் மயில்வாகனம் உதயகுமார், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் முன்னாள் பொதுச் செயலாளர் சந்திரா ஷாப்டர், மலைய மக்கள் முன்னணியின் பிரதித் தலைவர் ராஜாராம், பொதுச் செயலாளர் பேராசிரியர் விஜயச்சந்திரன் உட்பட ஊடகவியலாளர்கள், கல்வியலாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திகாம்பரம் அரசியலுக்கு வந்து 20 வருட நிறைவினை ஒட்டி வெளியிடப்பட்டுள்ள இந்த நூலின் அறிமுக உரையினை சமூக செயற்பாட்டாளர் சந்திரசேகரனும் பேராதனை பல்கலைக்கழகத்தில் இளங்கலைமானி பட்டப்படிப்பிற்கான மலைய கூட்டணி அரசியல் பற்றிய ஆய்வினை செய்த நிர்மலா ஆனந்த்ராஜ், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ரவுப் ஹக்கீம் ஆகியோர் கருத்துரைகளையும் வழங்கியிருந்தனர். என்னை பொறுத்தளவில் வந்து ஒரே இலக்கு வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும். 200 வருஷமாக கஷ்டப்பட்ட மக்களுக்கு என்னைக்காவது நாளை விடிவு காலம் கிடைக்கும் எதிர்பார்த்தோம். நாங்கள் நல்லாட்சி அரசாங்கத்தில் கிடைச்ச சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி அந்த மக்களுக்கு அதிகாரங்களை பெற்றுக் கொடுத்தோம். நிர்வாக சம்பந்தமான அதிகாரங்கள் பெற்றுக் கொடுத்துருக்கோம். நம்ம காணி உரிமை பெற்றுக் கொடுத்துருக்கோம். நான் சொல்லலை முழுக்க அந்த மலை மக்களுக்கு செஞ்சிட்டோம்னு சொல்லி எங்களுக்கு 4 வருஷம் அதிகாரம் கிடைச்சி அந்த அதிகாரத்தில் செஞ்ச வேலைகள் சுவாமிமூர்த்தி தொண்டமானிலிருந்து சந்திரசேகர் வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க ஒழிய இந்த மக்களுக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கல. ஆனால் எங்களுக்கு கிடைச்ச அதிகாரத்தில் கூட்டணியாக சேர்ந்து இந்த அதிகாரம் பெற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. தான் பிறந்த ஊரையும் பிறப்பையும் மறக்காம படைச்சாட்டு பாருங்க, அதான் பெருமை. தொழிலாளியின் மகனாக பிறந்த நம்ப திகா எனக்கு நண்பர், எனது சகோதரர், எனது தம்பி, எனது பாராளுமன்ற சகா. கடந்த 20 வருட அரசியல் வரலாற்றிலே எந்த விதமான விமர்சனங்களையும் ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் கரைப்படியாத கரங்களோடு தனது அரசியல் பயணத்தை முன்னெடுத்திருக்கிறார் என்றால் அது தலைவர் திகாம்பரம் அவர்கள் என்பதை நாங்கள் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் மும்மூர்த்திகளில் ஒருவராக இருக்கிற நண்பர் திகாம்பரம் என்கிற ஆளுமை எங்கள் எல்லாம் வியப்பிலே ஆழ்த்துகிற குணாம்சங்களாக இருக்கிறது. முதல் முறையாக லயத்திலே பிறந்த ஒரு மகன் அமைச்சரவை அந்தஸ்து பெறுகிற மிகப்பெரிய பெருமைக்குரியவர் நண்பர் திகா. இந்த மேட்டுக்குடி அரசியலுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்கிற ஒருவராக அதன் கலங்கரை விளக்கமாக இருப்பவர் நண்பர் திகா. தொடர்வது உலகச் செய்திகள். பிரித்தானிய கன்சர்வேட்டிவ் கட்சியின் புதிய தலைவராக கெபி பெடேனக் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பிரித்தானிய கன்சர்வேட்டிவ் கட்சியின் புதிய தலைவராகவும் அந்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவராகவும் கறுப்பின பெண்ணான கெபி பெடேனக் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதன் அடிப்படையில் 44 வயதான பெடேனக் இங்கிலாந்தில் ஒரு மிக முக்கிய அரசியல் கட்சிக்கு தலைமை தாங்கும் முதல் கறுப்பின பெண் என்ற பெருமையை பெற்றுள்ளார். முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலகிய நிலையில் உட்கட்சித் தேர்தல் மூலம் பெடேனக் கட்சியின் தலைவராகவும் அந்நாட்டு பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவராகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தலைவர் தெரிவிற்கான இறுதிச் சுற்றில் கெபி பெடேனக் 53,806 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட ரோபர்ட் ஜென்ரிக் 41,338 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். இந்த நிலையில் கட்சியை விட்டு வெளியேறிய வாக்காளர்களை மீண்டும் வெற்றி கொண்டு கட்சிக்கு அழைத்து வரப்போவதாக கெபி பெடேனக் உறுதியளித்துள்ளார். கடந்த 14 ஆண்டுகால அரசாங்கத்தில் கட்சி ரீதியாக தவறுகள் செய்யப்பட்டுள்ளன என்பதை தாம் ஒப்புக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 9 ஆண்டுகளுக்குள் கன்சர்வேட்டிவ் கட்சியின் 6வது தலைவராக பதவியேற்றுள்ள பெடேனக் பிளவுபட்ட கட்சியை ஒன்றிணைத்து பிரதமர் ஸ்டார்மரின் தொழிற்கட்சி அரசாங்கத்திற்கு சவால் விடும் பணிகளை மேற்கொள்வார் என பிரித்தானிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை கன்சர்வேட்டிவ் கட்சியின் கறுப்பின தலைமையை வரவேற்பதாக பிரித்தானிய பிரதமர் தெரிவித்துள்ளார். ஹாசா வடக்கு பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 50க்கும் மேற்பட்ட சிறார்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 50க்கும் மேற்பட்ட சிறார்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளது. 100க்கணக்கான மக்கள் சிறைந்து வாழும் 2 தொடர்மாடிகள் தாக்கப்பட்டதை அடுத்து இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கெதரின் ரிசல் தெரிவித்துள்ளார்.
இந்த நிலையில் போலியோ தடுப்பூசி வழங்கிக் கொண்டிருந்த ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியத்தின் பணியாளர்கள் சிலரும் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பணியாளர்கள் பயணித்த மகுழுந்து தாக்கப்பட்டதன் காரணமாக அவர்கள் காயமடைந்துள்ளனர். இதில் தடுப்பூசி வழங்கும் நிலையத்திற்கு அருகிலிருந்த 3 சிறார்களும் பலியாகியுள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து பல தொண்டு நிறுவனங்கள் தமது அதிருப்தியையும் கண்டனத்தையும் வெளியிட்டுள்ளன. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ஹாங்காங் சிக்சஸ் எனப்படும் 6 ஓவர்கள் கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. ஹாங்காங் சிக்சஸ் எனப்படும் 6 ஓவர்கள் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இலங்கை அணி பாகிஸ்தான் அணியை 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. ஹாங்காங் சிக்சஸ் தொடரின் இறுதிப் போட்டி இன்று இடம்பெற்றது. குறித்த போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகள் மோதின. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி 5.2 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 72 ஓட்டங்களை பெற்றது. இதற்கமைய 73 எனும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 5 ஓவர்கள் நிறைவில் 3 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் வெற்றி இலக்கை அடைந்தது. இந்த நிலையில் 17 வருடங்களின் பின்னர் இலங்கை அணி ஹாங்காங் சிக்சஸ் தொடரில் சாம்பியன் ஆகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.